வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த குட் பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஸ்மார்ட்டான முதலாளியோட தந்திரங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வேயிங் மிஷின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு. அந்த கம்பெனி அந்த ரீஜனோட பெஸ்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரியான ஒரு அவார்டு வாங்க போகுது. அதுக்காக அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொஞ்ச நாள்ல அந்த கம்பெனிக்கு விசிட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா அந்த கம்பெனில நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஓடிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ட் அவருக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். அதாவது அவரோட மனைவி ஒரு அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கும். ஆல்சோ இந்த கம்பெனியோட வாசல் முன்னாடியே ஒரு எம்ப்ளாயி இருந்து தர்ணா பண்றாரு. அதாவது தாங்கிட்ட இருந்து புடுங்கின வேலையை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு அந்த கம்பெனியில ஜாயின் பண்ண ஒரு இன்டர்ன் கூட ஒரு விதமான அஃபேர் அப்படின்றதுமே இருக்கு. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் இவர் எப்படி சார்ட் அவுட் பண்றாரு அண்ட் டுவர்ட்ஸ் தென் அந்த அவார்டை வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றதா அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பிளாங்கோ கேரக்டர் டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தனக்கு அவார்ட் வேணும், அதே நேரத்துல தான் சைட்ல இருந்து எந்த விதமான இழப்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்டா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆல்சோ இதுல அந்த முதலாளி தொழிலாளி அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகள் இருக்குல்ல, அதை ரொம்ப நீட்டாவே இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த முதலாளிக்கு எப்பவுமே தன்னோட வேலை நடந்தா போதும், அதுக்கு தனக்கு யார் வேணுமோ அவங்கள வந்து நல்லவே தூக்கி விடுவாங்க. ஒருவேளை வேணாம் அப்படின்னா அவங்கள பாரபட்சமே பார்க்காம நீக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மல்டிபிள் ப்ராப்ளம்ஸை காட்டுவாங்களா, இது எல்லாத்துக்குமான காமன் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த அஃபேர் ரிலேட்டட் இஷ்யூ அதை சார்ட் அவுட் பண்ண விதம் அப்படின்றதுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓவரால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு விதமான சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 2 hours மூவி தான். பட் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னா பேஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அதுலயும் ஸ்டார்ட் ஆன விதம் அண்ட் கொஞ்சம் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதையில தேவையில்லாத ஒரு உயிரிழப்பு அப்படின்றது இருக்கும், அதுவுமே இல்லாம கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கன்னடா பொறுத்த வரைக்கும் ரெண்டு காட்சிகள் இருக்கு, அதுக்காகவே இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.